ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரிவாளை தரிசனம் பண்ண வர பக்தர்கள் மகானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக எதையாவது காணிக்கையாக கொண்டு வருவா வசதி இருக்கிறவா பொன் பொருள் பணம்னு காணிக்கை தருதுண்டு ஆனால் பெரியவாளுக்கு பொருள் மேலேயும் ஆசை கிடையாது அதே சமயம் ஏழை பணக்காரன்னு எந்த பாகுபாடும் யார்கிட்டையும் பார்க்க மாட்டார் அதே சமயம் யார் எதை கொடுத்தாலும் அப்படியே வாங்கிக்கவும் மாட்டார் ஒரு சமயம் ஒரு நடுத்தர வயது பெண்மணி பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா அவளோட கணவர் உயர் அதிகாரியாக பொறுப்பான உத்தியோகத்தில் இருந்தார் அந்த பெண்மணி மகா பெரியவாளோட பரம பக்தை அவா கொண்டு வந்திருந்த பழம் பூ எல்லாத்தையும் ஒரு மூங்கில் தட்டில் வச்சு மகான் முன்னாடி சமர்ப்பணம் பண்ணினா அதோட பையிலேருந்து ஒரு நூறு ரூபாய் நோட்டுக்கட்டையும் எடுத்து அந்த மூங்கில் தட்டில் வச்சா வழக்கமாக அவ இப்படி கொடுக்கக்கூடியவர் தாங்கிறதுனால அந்த மூங்கில் தட்டை நகர்த்தி எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு அணுக்க தொண்டர் கிட்ட போனார் சட்டுன்னு அதை தொடாதேன்னு மகான் சைகை காமிச்சார் அதுக்கப்புறம் அந்த பெண்மணி கிட்ட இதை எதுக்கு வச்சிருக்கேன்னு ரூபா நோட்டு காமிச்சு கேட்டார் பெரியவா மடத்து சார்பில் நடக்கிற வேத பாடசாலையில் படிக்கிற குழந்தைகளுக்கு சாப்பாட்டுக்கு உதவலாம்னு அந்த பெண்மணி முடிக்கிறதுக்குள்ளே வேண்டாம் அவளுக்கு இந்த பணம் வேண்டாம் இதை நீயே எடுத்துட்டு போ அப்படின்னு மகான் சொன்னதும் அந்த பெண்மணி உள்பட எல்லாருமே கொஞ்சம் தான் போயிட்டா பெரியவா ஏன் அப்படி சொல்கிறாருன்னு புரியாமல் எல்லாரும் ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருந்தா கொஞ்ச நேரத்தில் அவரே பேச ஆரம்பிச்சார் உன்னோட ஆத்துக்காரருக்கு என்ன வருமானம் அப்படின்னு பெரியவா கேட்டார் அந்த பெண்மணி தன் கணவருக்கு என்ன வருமானம்னு சொன்னா இது அந்த சம்பாத்தியத்தில் மிச்சம் பிடிச்சுதா அடுத்த கேள்வி இப்போ அந்த பெண்மணிக்கு கொஞ்சம் தர்ம சங்கடம் ஆயிடுத்து சுவாமி இது அவரோட சம்பளத்தில் மிச்சம் பிடிச்சது இல்லை வேற வழியில் வந்தது தயங்கி தயங்கி சொன்னான் வேற வழியில் என்ன பெரியவா என்னோடய ஆத்துக்காரர் நீதி நேர்மையோடு இருக்கணும்னு நினைக்கிறவர் யாரோ ஒரு கான்ட்ராக்ட்காரன் இவர் என்ன வற்புறுத்தியும் கேட்காம இந்த தொகையை அவர் பையில் வச்சுட்டு போயிட்டான் இது நேர்வழியில் வந்தது இல்லை பெரியவா இதை தான தர்மத்துக்கு செலவழிச்சுடலாம்னு தீர்மானித்தோம் அதான் வேத பாடசாலைக்கு கொடுத்துடலாம்னு வார்த்தைகளை முடிக்காமல் தழுதெழுத்தார் அந்த பெண்மணி மகான் அந்த பெண்மணியை உத்து பார்த்தார் இது நல்ல வழியில் வந்த பணம் இல்லைன்னு தெரிஞ்சுதான் உங்ககிட்ட விவரமே கேட்டேன் ஒரு விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க நேர் வழியில் வராத பணத்தை வச்சுட்டு நீ என்ன தர்மம் பண்ணினாலும் அது நல்லதை பண்ணாது நேர் வழியில் தான தர்மம் பண்ணுறது தான் புண்ணியம் அதனால் இதை நீயே போ போனால் முடிஞ்சால் உங்கள் ஆத்துக்காரரோட சம்பாத்தியத்தில் மிச்சம் பிடிச்சி அதை சேமித்து கொடு சந்தோஷமாக வாங்கிக்கிறேன் மகான் சொல்ல சரின்னு தலையாட்டிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு அந்த பெண்மணி புறப்பட்டுட்டா எப்படி தானம் பண்ணினா புண்ணியம் கிடைக்கும்னு அன்னைக்கு பரமாச்சாரியா ஒரு அழகான பாடம் நடத்தினார் அந்த உபதேசம் நமக்கும் சேர்த்துதான் தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமேனு சொல்வா நாம்ளும் நம்ம சக்திக்கேற்ப தான தர்மங்கள் செய்வோம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர